புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பற்றி பார்க்க போறோம். அவர் பிறந்த தேதி 25/8/1952. 2-8 சேரும் பொழுது அந்த இடத்துல நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்துருங்க. 2 சந்திரன், 8 வந்து சனி. சந்திரனுக்கும் சனிக்கும் எப்போதுமே ஆகாது. அந்த மனிதர் வந்து அவர் பண்ண தர்மத்திற்கும் அவர் பண்ண கொடைக்கும் அவரை நம்ம எப்படி பார்த்தோம், எந்த அளவுக்கு ஒரு கர்ஜனை மிகுந்த மனிதராக பார்த்தோம், ஆனால் அவருடைய காலம் முடியும் பொழுது அவர் எந்த அளவுக்கு அவரை பார்த்து வருத்தப்படாதவர்கள் உச்சி கொட்டாதவர்களே இருக்க முடியாது. அதற்கு அந்த பெயர் என்னமே ஒரு காரணமாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கு அவர் வந்து நம்மை விட்டு பிரிந்த இந்த டிசம்பர் மாதத்திலும் அந்த தேதியுமே கவனித்து பார்த்தீங்கன்னா 28 தான். ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு சதீஸ்வரன் வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான பதிவாக இருக்க போகுது. முக்கியமாக நீங்கள் அனைவரும் நன்கு அறிந்த பிரபலங்களை பற்றி நம்ம இந்த பகுதியில் பேச போகிறோம். குறிப்பாக ஒரு நடிகரோ நடிகையோ அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டு தான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது கிடைக்கிறதில்ல. அதுலேயும் ஒரு சில பேர் தான் அந்த வெற்றியோட ரொம்ப காலம் வந்து நீடிக்கிறாங்க, ஒரு சில பேர் பாதியிலேயே வந்து சறுக்கிறாங்க. ஸோ அது போன்ற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றியும் அவர்களை பற்றியும் பேச போகிறோம். நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட இந்த பகுதியை பார்த்துட்ருக்கிற நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் அனுப்பி வைத்தால் உங்களுடைய பெயரே உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டிய நிற்கும் எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அப்படிங்கிறத நான் இலவச பொது பலன்களாக தரேன். அதுலேயும் உங்கள் வீட்டு குழந்தைகள் பிறந்திருந்தாங்கன்னா பேர் வச்சிட்டிங்கன்னா பேரோட அந்த குழந்தையோடைய பிறந்த தேதியும் நேரத்தை அனுப்புங்க. பேர் வைக்கலனா பிறந்த தேதியும் நேரத்தை மட்டும் அனுப்புங்க. வியாபாரிகளுக்கும் உங்களுடைய பெயர், வியாபார பெயரை உங்களுடைய பிறந்த தேதியோடு அனுப்பிச்சி விடுங்க. அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவல் வரைக்கும் நான் பொது பலன்களாக அனுப்புகிறேன். 3 மறந்துடாமல் நம்ம ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க. உங்களுக்கான பொது பலன்கள் 3 அனுப்பி வைக்கப்படும். இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறது பொன்மனச் செம்மலுக்கு அடுத்தபடியாக அதே நிலையில் இருந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இன்று நம்மோடு அவர் இல்லை, அமரர் தன்மையை எழுதிட்டாரு. ஆனால் அந்த மாமனிதரை பற்றின தகவல்களை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் பிறந்த தேதி 25/8/1952. இந்த 25 தேதியை பற்றி நான் எப்போதுமே வந்து என்னுடைய ஆராய்ச்சியில் நிறைய தடவை பார்த்து வியந்திருக்கேன். அதோடு வந்து இந்த மனிதர்கள் எல்லாருமே வந்து அடுத்தவர்களை மிக சரியாக வழிநடத்தி அவங்கள கை தூக்கி விடக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள். விஜயகாந்த் சார் வந்து அவங்க வந்து ஆரம்ப காலத்தில் அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறது அனைவரும் அறிந்ததே. என்றைக்கு அவர் வந்து சினிமா துறையை தேர்ந்தெடுத்து உள்ளார வந்தாரோ தன்னுடைய வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு இதுக்குள்ளார எப்போ அவர் வந்து உள்ளார வந்தாரோ அப்போலேருந்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் பசியோட ஒவ்வொரு ஸ்டுடியோவாக ஏறி இறங்கி ரொம்ப அவஸ்தப்பட்டு தான் முன்னேறி வந்தார். ஆனால் கவனித்து பாருங்கள், அவர் நல்லா வாழ்ந்து ஒரு நல்ல நிலையை எய்தும் பொழுது தான் பட்ட அந்த வேதனையை 1% கூட தன்னுடைய துறையை சார்ந்து அல்லது இந்த துறைக்குள் உள்ளார நுழையணும்னு முயற்சி பண்ணுறவங்க கூட வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பித்தார். டி நகரில் அவருடைய ஆஃபீஸ் இருந்துச்சு முன்னாடி, அந்த பாண்டிபசார் பக்கத்தில். என் நேரமும் அங்கே வந்து உலை கொதித்து கொண்டே இருக்குமா, சாப்பாடு போட்ட வண்ணமே இருப்பாராம் அவர். அங்கே பசின்னு வந்து யாரும் நிற்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக திரைத்துறையைச் சேர்ந்த அனைவருக்குமே அல்லது திரையில் வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அது உதவி இயக்குநர்கள் தொடங்கி நடிகர்கள் அனைவருமே அந்த இடத்துக்கு விசிட் பண்ணி சாப்பிடாதவங்களே இருக்க முடியாது. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அவர் சினிமாவில் மட்டும் ஜெயிக்கலை, ஒரு தனி மனிதராக, ஒரு மாபெரும் மனிதராக ஜெயித்தார். அதை தாண்டி நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, இந்த 25 தேதியில் பிறந்தவர்கள் வந்து அடுத்தவங்களை வந்து வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அவங்க பிளட்டிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்சி தொடங்கினார். அந்த கட்சி தொடங்கி தன்னுடைய முதல் தேர்தலையே ஒரு எந்த அளவுக்கு ஒரு முத்திரையை பதிச்சாருங்கிறது வரலாறே இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதற்கு இன்னொரு ஒரு முக்கியமான காரணம், அவருடைய பிறந்த தேதியின் கூட்டு என்னன்னா 5. இந்த 5 புதன்ங்க. புதன்கு வந்து அறிவுக்கான கிரகம். எல்லாத்துக்கும் மேலே அது வந்து அனைத்து மக்களையும்
ஒன்று சேர்க்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அதற்கு ரொம்ப அதிகமாக உண்டு. அந்த ஒரு காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சுக்கு அனைவருமே கட்டுப்பட்டனர். அது திரையுலகத்திலேயே அவரை விட சீனியர் லெவலில் இருந்த திரு ரஜினிகாந்த் அவர்களும் திரு கமலஹாசன் அவர்களுமே கூட ஒரு நடிகர் சங்கத்துக்காக பணம் திரட்டணும், நமக்கு ஒரு கட்டிடம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாருன்னா மற்றவங்க இருந்திருந்தால் கண்டிப்பாக அது முடிஞ்சிருக்காது. பட் இவருடைய குரலுக்கு இணங்கி அவ்வளோ பெரிய ஜாம்பவான்களை சூப்பர் ஸ்டார்ஸே வந்து அவர் பின்னாடி வந்தாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் அவர் வந்து ரஜினிகாந்த் கமலஹாசன்கிற இரு பெரிய சிகரங்கள் இருந்த அதே சமயத்தில் அவர்களுக்கு நிகராக இருந்த மனிதர். ஒரே வருஷத்தில் 18 படம்லாம் அவருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அவர், ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட நிறைய ஏமாற்றங்களும் வலிகளும் வேற யாருக்கும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து உலகமே சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால் அவர் எவ்வளவோ தர்மம் பண்ணார், கடைசி நேரத்தில் அந்த தர்மங்கள்லாம் காப்பாற்றலையே அப்படின்னு நிறைய பேர் கலங்குறாங்க. அவருடைய பெயர் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த வீழ்ச்சிக்கு அவருடைய பெயரில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில எண்களுமே காரணமாக இருந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வியப்பாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பெயர் வந்து வெற்றிக்கு மட்டுமே காரணமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பெயர் வந்து நல்லபடியாக முழுமையான நல்ல ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய பெயர்களும் இருக்குது. ஒரு சில பெயர் எண்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பெரிய வெற்றிகளை கொடுக்கும், சாதிக்க வைக்கும், பின்னாடி கடைசி காலத்தில் வந்து சறுக்க வைத்துவிடும், அந்த மாதிரியான ஒரு சில எண்களும் இருக்குது. இப்போ விஜயகாந்த் அப்படிங்கிற அவருடைய பெயர் வந்து திரைத்துறையில் இருப்பவர்களுக்கும் மக்களுக்கும் அறிமுகமான பெயராக இருக்குதே ஒழிய அவருடைய உண்மையான பெயர் வந்து விஜயராஜ். இன்னும் சொல்லப்போனால் நாராயண விஜயராஜ் அழகர்சாமி அப்படிங்கிறது தான் அவருடைய முழு பெயர். அந்த பெயர் கூட உண்மையிலே சொல்லப்போனால் விஜயராஜுங்கிற பெயர் கூட வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்போல்லாம் வந்து இந்த ரஜினிகாந்த் அந்த மாதிரி அந்த காந்த் அப்படிங்கிற பெயர் வந்து ஒரு பெரிய காந்தம் மாதிரி திரைத்துறையை இழுத்ததுனால அவருமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெயருக்கு பின்னாடி விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த காந்தை சேர்த்துக்கிட்டார். விஜயராஜ் அப்படிங்கிறவங்க விஜயகாந்தாக மாறும் பொழுது 28 எண்ணில் அவருடைய பெயர் வருது. 28 அப்படிங்கிறது வந்து சூரியனுக்கான எண். சூரியன் அப்படின்னாலே வந்து 2+8 1+0 1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஆட்சிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு எண், ஆட்சியாளர்களின் அல்லது அந்த அதிகாரத்தின் தன்மைகள் வாய்ந்த ஒரு எண், மற்றவர்களை மிக சரியாக புரிந்து கொண்டு அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு எண், தலைமைக்குரிய பண்புகள் கொண்ட ஒரு எண். இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்த இந்த எண் தான் வந்து அவருக்கு பெரிய வெற்றிகளை கொடுத்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த தேதிக்கு வந்து இந்த 1 எண் தன்மையில் வரக்கூடிய பெயர்கள் எப்போதுமே நல்லது பண்ணும், ஒரு நிச்சயம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துச்சு. ஆனால் அதில் 28 மாத்திரம் எப்போதுமே எண்கணித ரீதியாக நம்ம யாருக்கும் பெயரை எண்ணாக அமைத்து விடுவது கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2+8 சேரும் பொழுது அந்த இடத்துல நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்துடுங்க. 2ங்கிறது சந்திரன், 8ங்கிறது வந்து சனி. சந்திரனுக்கும் சனிக்கும் எப்போதுமே ஆகாது. அதனாலே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எல்லாமே கைவர பெற்றுச்சு. இன்னும் சொல்லப்போனால் எலெக்ஷனில் நின்னார், ஜெயிச்சார். இன்னும் சொல்லப்போனால் பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் இருந்த நேரத்தில் கூட வந்து முதல் தேர்தலையே வந்து கணிசமான ஓட்டை பிரித்து அவர் மட்டுமே ஜெயிச்சார். ஸோ இந்த ஒரு வெற்றி வாய்ப்புகள்லாம் இன்றைக்கெல்லாம் வந்து நினச்சி பார்த்து கனவு கண்டா மட்டும்தான் முடியுமே ஒழிய இன்றைக்கி புதிதாக அரசியலுக்கு வரவங்களுக்கு கூட தெரியும் அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது. அது எல்லாமே கிடச்சிச்சு தான், அந்த வெற்றி எல்லாமே கிடச்சிச்சு தான் அவருக்கு. ஆனால் இந்த 8 அப்படிங்கிறது 2வது பாதியாக வேலை செஞ்சிச்சு. இந்த 28 அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பிலே இருந்தாலும் அது வந்து நீடித்த ஒரு வெளிச்சத்தை தராது, அஸ்தமனத்தை கொடுக்கவே செய்யும். இன்றைக்கி அந்த அஸ்தமனம் அப்படிங்கிறதும் எவ்வளோ வேதனைக்குரியதாக இருந்துச்சு பாருங்கள். அந்த மனிதர் வந்து அவர் பண்ண தர்மத்திற்கும் அவர் பண்ண கொடைக்கும் அவரை நம்ம எப்படி பார்த்தோம், எந்த அளவுக்கு ஒரு கர்ஜனை மிகுந்த மனிதராக பார்த்தோம், ஆனால் அவருடைய காலம் முடியும் பொழுது அவர் எந்த அளவுக்கு அவரை பார்த்து வருத்தப்படாதவர்கள் உச்சி கொட்டாதவர்களே இருக்க முடியாது. எப்பெல்லாம் அவர் திரையில் வராரோ, எப்பெல்லாம் அவரை தொலைக்காட்சியில் அவங்க பார்க்குறாங்களோ அப்பெல்லாம் வந்து ரொம்ப மனசு நொந்து போனாங்க. அந்த அளவுக்கான ஒரு வாழ்க்கையாக அவர் அமைந்து போயிடுச்சு அவருடைய வாழ்க்கை. அதற்கு அந்த பெயர் என்னமே ஒரு காரணமாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கு அவர் வந்து நம்மை விட்டு பிரிந்த இந்த டிசம்பர் மாதத்திலும் அந்த தேதியுமே கவனித்து பார்த்தீங்கன்னா 28 தான். ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம்.
நன்றி. இவ்வளோ நேரம் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நீங்கள் நன்கு அறிந்த இந்த பிரபல்யத்தை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. தொடர்ந்து இதே போல் வேறு யாரையாவது பற்றி நீங்கள் பேசணும், அவங்கள பற்றின எண்கணித ரீதியான ஆராய்ச்சி பதிவுகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க, நம்ம நெக்ஸ்ட்டு பதிவில் அதை இன்க்ளூட் பண்ணிக்குவோம். இந்த பகுதியின் ஆரம்பத்திலே நான் சொன்னது மாதிரி உங்கள் அனைவருக்குமே இலவச பொது பலன்கள் தர காத்துக்கிட்டு இருக்கேன். கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, பெயரை அனுப்பிச்சு விட்டு உங்களுடைய பொது பலன்களை, இலவச பொது பலன்களை 3 நாட்களுக்குள்ளார பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.